அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளால் உயிர் வாழணும், என்ன பண்ணணும், சாகாம இருக்கணும். சாகாம இருந்தா வாழலாம், அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் இல்லையா? சரி, அதாவது இது கல்வியாண்டின் தொடக்கம். முதல் மாதம் தானே, ஜூன் மாதம் தான் நடக்குது, கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துருச்சு இந்த மாதத்தின் முடிவு. என்ன நீங்க முடிவுகளை எடுத்திருக்கீங்க? கல்வியாண்டின் தொடக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வியாண்டு தொடக்கம் வருது, பட் நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எவ்வளவு மார்க் நீங்க போடுவீங்க? பொதுவா இது ஹையர் செகண்டரி ஸ்கூல், இது 7th B, 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து புது எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பீங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து சின்ன ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், 1 to 5th வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருக்கீங்க. இது டோட்டல் அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அப்படித்தானே? பெரிய அக்காஸ் பாக்குறீங்க, பெரிய அண்ணாஸ் பாக்குறீங்க, எப்படி நீங்க நடந்து கொள்ள வேண்டும்? எலிமெண்டரி ஸ்கூல் இருந்து என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த மேல்நிலை பள்ளியில இருந்து தொடக்க பள்ளி என்பது முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். அதுல இருந்து இங்க வந்திருக்கீங்க. அப்போ நீங்க என்னென்ன புதுமையான காரியங்களை, புதிய செய்திகளை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இடமாக இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க தான் அமைச்சுக்கணும், புரியுதா? அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட், நீங்க மிடில் ஸ்கூல் நடுநிலை பள்ளியில இருந்து வந்திருப்பீங்க. இங்க படிச்சிருக்கிற பையன் இங்கே இருப்பான், ஆனா மற்ற மிடில் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து கிட்டத்தட்ட ஏஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஏஜ், டீனேஜ். நீங்க கவனமா வந்து நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க செயல்படணும். சில பேர் பேட் வேர்ட்ஸ், தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, காதல வந்து விழுது, நாங்க கேட்டோம். சோ இதெல்லாம் கூட நடக்குது, ஏன்னா அந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம். அதனால மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும். சரியான ஒழுங்குமுறையில நீங்க இந்த மேல்நிலை பள்ளிக்கூடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லி, அடுத்தபடியா ஹையர் செகண்டரி வகுப்புல படிக்க தமிழ் படிக்க தெரியல. நீ வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு தமிழ் படிக்க சொன்னா பரவாயில்ல, நீ 1வதுல இருந்தே தமிழ் மீடியம் படிச்சு வர, புக்கு பார்த்து படினா நீ படிக்கிறது உனக்கே புரிய மாட்டேங்குது. சோ நீ சத்தமா படி, சத்தமா படிக்கிறதே நமக்கு ஒரு எனர்ஜி. வீட்டுல ரீடிங் அண்ட் டிக்டேட் பண்ண எழுத தெரியணும், அந்த அளவுக்கு உங்களை உருவாக்கி கொள்ளணும். இந்த புதிய தொடக்கத்துல வந்து நீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில உங்களுடைய மனதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் எல்லாருமே ஹையர் செகண்டரி இருந்து முடிச்சுட்டு நீங்க காலேஜ் போனா 1000 ரூபாய் மாணவர்களுக்கு உண்டுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கல, ஆகஸ்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 வருஷம் படிப்பா இருந்தாலும் சரி, அது 5 வருஷம் படிப்பா இருந்தாலும் சரி, 60 மாதங்களுக்கு 1000 ரூபாய் வந்து இட் வில் பி கிரெடிட்டட் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க வந்து ரெட்டிப்பாவா ட்ரிபிள் மடங்கா நீங்க சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம், அது உங்களுடைய தேவைக்கு தான் அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதனால எல்லாரும் காலேஜ் போனோம்னா தேர்ச்சி பெற்று போனோம், தேர்ச்சி பெற்றோம் மட்டும் போனா போதும் அப்படின்னு இல்லை, எல்லோரும் தேர்ச்சி பெறணும், எல்லோரும் கல்லூரிக்கு போகணும், எல்லோரும் இளநிலை பட்டப்படி படிக்கணும், முதுநிலை பட்டப்படிப்பு முடிஞ்சா படிக்கணும். அப்போ 3 வருஷம்னா கூட 36,000 ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து முதல் செலவே நமக்கு சேமிப்பா இருக்கணும்னு அரசாங்கமே சொல்லுது. முதல் செலவே என்னவா இருக்கணும், சேமிப்பாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கமே சொல்லுது. அப்போ நீங்க அந்த அவங்க கொடுக்குற பணத்தை, அவங்க கொடுக்குற பணத்தை நீங்க சேமிச்சு வைத்தா கூட நீங்க 3 வருஷம் முடிக்கும் போது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேர்த்துடலாம். நீங்க அதுக்கு பிளான் வேணும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் உருவாகி வர வேண்டும், புரியுதா? அதே மாதிரி ஒரு குறள் சொல்லுது, அகர முதல எழுத்தெல்லாம், முதல் குறள் இல்லையா, சொல்லுங்க பார்க்கலாம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை, அகரம் என்பது எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கிறது. ஆதி பகவன் உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் முதன்மையா இருக்கிறது. அப்ப நீங்க வந்து முதன்மையா எது வச்சுக்கணும், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், அந்த பாதை சரியான பாதையாக நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். பழைய பட திரைப்படம் ஒன்று உண்டு, அந்த படத்துல வர பாட்டு இது, நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1962, அந்த படத்துல இந்த அருமையான பாட்டு, கருத்துள்ள பாட்டு, ஆனா நம்ம கேட்டுட்டு கடந்து போயிருவோம். அது உள்ள இருந்ததை பார்த்தா பார்க்க எல்லாருக்கும் பார்க்க தெரியுமே, பல பேருக்கு பார்க்க தெரியல, கண்ணிருந்தும் பார்க்க தெரியல. பாதையை ஒழுங்கா நீ அமைச்சுப்பிய, நீங்க மாணவர்கள் குறிப்பாக செல்லக்கூடிய பாதை சிறப்பான பாதையாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட பாதையில் நடந்து போனால் வெற்றி காண, வெற்றியை ஈட்ட முடியும். ஒரு பாதைனா ஒரு வழி பாதை இருக்கு, சரியா, தார் சாலை இருக்கு, பெரிய மிஷின் வச்சு போட்டு தார் சாலையை மாறுது, சிமெண்ட் ரோடு இருக்கு, சாலை இருக்கு, வண்டி மாட்டு வண்டி மட்டும் போகும் சில இடங்கள்ல, அது வண்டி பாதைன்னு சொல்லுவாங்க. பலவிதமான பாதைகள் இருக்கு, எந்த பாதையில நீங்க செல்ல போறீங்க? ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு சொல்றோம்,
ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்துக்கு நீங்க போறீங்க, பள்ளியிலே போறீங்க. ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பருவம், பன்னெண்டாம் கிளாஸ் வருகின்ற போது அது ஒரு பருவம். ஒரு குணத்திலிருந்து மற்றொரு குணத்துக்கு போறீங்க. சரி, இப்படி பலவிதமான பருவநிலைகளை கடந்து போறீங்க. அப்ப அந்த பயணம் சரியாக இருக்கணும். மாணவருடைய பயணம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய பயணத்தை நீங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொண்டு வெற்றியாக செல்ல முடியும். நடந்து செல்லும் போது இப்படி பலவிதமான கட்டங்கள் உண்டு வாழ்க்கையில. வாழ்க்கையே இயக்கம் தான், வாழ்க்கையே இயக்கம் தான். இல்லைன்னா நம்ம மரணம் தான். கடைசி வரைக்கும் நோய் வர விடாம சொன்னாங்க இல்லையா, சாகாம இருந்தா உயிர் வாழலாம்னு. அப்படி இயங்காமல் இருந்தால் மரணம் தான். ஸோ அதனால் இங்கே கொண்டே இருக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. அந்த பயணங்கள் வந்து போகின்ற பாதை சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பார்வையையும் பயணத்தையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜவஹர்லால் நேரு ஒரு கருத்தை சொன்னார். அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நேரு வந்து முதல் பிரைம் மினிஸ்டர், 16 ஆண்டுகளுக்கு மேல இந்திய திருநாட்டை ஆண்டவர். பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தார், ஓராண்டு அல்ல ஈராண்டு அல்ல, பல ஆண்டுகள். இந்த வரலாற்று துளிகளை எல்லாம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போது தன் மகளுக்கு பிரியதர்ஷினி இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் மூலமாக உலக சரித்திரத்தை எழுதினார். அதுல சொல்லுவாரு, இந்தியாவில வந்து வளம் நிறைந்த இந்தியா, இங்க வாசனை திரவியங்கள் அள்ளி வீசும், கொளிக்கும். இதை நம்ம எடுத்துட்டு போன உடனே கொலம்பஸ் வர்றாரு இந்தியாவுக்கு. திட்டம் போட்டு அவர் அங்க வந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பானிஷ் அந்த மன்ன ராணி கிட்ட அரசர் கிட்ட போய், எனக்கு நீங்க வந்து ஆட்கள் அனுப்பணும். ஆட்கள் அனுப்பும் போது சிறை கைதிகளை அனுப்புங்க, வேற யாரும் அனுப்ப வேண்டாம், சிறை கைதிகளை அனுப்புங்க அப்படின்ட்டு. 3 கப்பல்ல 1492 ஆண்டு 700 சிறை கைதிகளை அழைச்சிக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப நாங்க இந்தியாவுக்கு போயிட்டா அவங்க விடுதலை செய்யப்படுவார்கள் கைதிகள், இந்தியாவுக்கு போக முடியல அப்படின்னா கடல்லே விழுந்து செத்து போவார்கள் என்று சொல்லி அவங்க அந்த ராணியம்மா அந்த கைதிகள்கிட்ட கேட்கிறாங்க. கைதிகள் நினைக்கிறாங்கன்னா நம்ம சிறையில இருந்து சாவதை விட இந்தியாவுக்கு போனா நம்ம தப்பிச்சிடலாம், இல்லைன்னா கடலை விழுந்து செத்து போவோம் அப்படின்ட்டு ஓகே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வராங்க. கொலம்பஸ் நல்லவர் கிடையாது, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நல்லவர் கிடையாது. அவர் இந்தியாவுக்கு வரவில்லை, அவர் வந்து அது அமெரிக்காவுக்கு கண்டுபிடிச்சு கொலம்பஸ் சொல்றோமே, அந்த கப்பல் அமெரிக்காவுக்கு போச்சு, இந்தியாவுக்கு வரல. அவங்க தென் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சாகடிச்சாங்க. இதெல்லாம் வரலாறு, சரியா? இந்த வரலாற்று துளியை நீங்கள் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யார் இந்தியாவுக்கு? வாஸ்கோ டா காமா 1498 முதல்ல வராரு வாஸ்கோ டா காமா. சோ இப்படி கொலம்பஸ் வந்து அங்க போய் தான் இந்தியாவுக்கு வரனு சொல்லிட்டு அங்க போனார். இந்த ஒரு வரலாற்று நிகழ்வையும் நீங்கள் அப்போ கொலம்பஸுடைய பயணம் எப்படி இருந்தது பாருங்க, அதுக்காக சொல்ல வரேன். கொலம்பஸுடைய பயணம், பார்வை எப்படி இருந்தது, இடம் மாறி போனது. ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் மாணவர்கள் மாணவிகளுடைய அந்த பார்வை சரியாக இருந்து உங்களுடைய பயணங்கள் சரியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வியின் தொடக்க நிலையிலே சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல இன்னைக்கு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திய 7th B இந்த கிளாஸ்ல உள்ளே கேர்ள்ஸ் தானா, பாய்ஸே கிடையாதான் அப்படியா, சரியா? அதனால அவங்களுக்கு ஒரு பலத்த கரவழியை எழுப்பி வாழ்த்தி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.